Hello guys, welcome back to JK Gaming Tamil. Welcome back guys. In the video, we will talk about RJ Rock. You know everyone, RJ Rock bro, who is it? சரி அதை மாற்றி சொல்லிட்டேன் என்ன அதை பார்த்தீங்கன்னா தற்போது கூற வருவது என்னவென்றால் எல்லாம் மறந்து போச்சு கேஸ் ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரெண்டு நாள் ஆச்சு இல்லை ரெண்டு நாள் டிலே ஆகிடுச்சு அதனால தான் மறந்து போச்சு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது டோக்கன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ போடுறாரு டோக்கனை வச்சு ஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து அதை வச்சு கன் ஸ்கில் கன்று வாங்கி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி சர்க்கிள் பண்ணி மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாரு ஆனால் மேட்ச் வின் பண்ணணும் இல்லை அதை வச்சு கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லியிருந்தாரு சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி போமே நல்ல ஒரு சேலஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ரீசெண்டாக தான் ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ரீசெண்டாக தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்ச் வீடியோ ட்ரை பண்ணேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சீரியஸாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு மேலே சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ஆகும் போது ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சரி ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ரவுண்ட் ஆறு மேட்ச் டோக்கன் ஒன்று கூட கிடைக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு சேலஞ்சு நான் சீரியஸாக சொல்ல போனால் ரொம்ப 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 கஷ்டமான சேலஞ்சு டோக்கனை வச்சு கன் ஸ்கில் வாங்கி எனிமி கில் பண்ணது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் பட் இருந்தாலே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு பழகிடுச்சு நல்லா தான் இருந்துச்சு குட் சேலஞ்ச் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சேலஞ்ச் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு டோக்கன் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க ஏ டு ஜெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து நமக்கு இப்போ எஸ்கேப் ஆகிருக்கும் ஓகேவா ஜோன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி பின்னாடி ஒருத்தர் அடிச்சிட்டே இருந்தால் பட் இருந்தாலே அவனை தட்டி விட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு லூட் அடிப்போம் லூட் அடிச்சுட்டு அவனை வச்சு இது பண்ணுமே இப்போதைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு கூட கையில் கிடையாது கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கில் கூட கன்னு கூட இல்லை சரி எப்படியாவது கில் அடிச்சு எப்படியாவது எடுத்துருமேனு சொல்லிட்டு இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி மாட்டினான் அவனை வச்சு அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு காரை வச்சு நேராக ஒரு ஏற்று ஏற்றினா பட் ஆனால் இருந்தாலும் கில்லு வரல நம்மளுக்கு எலிமினேட் ஆகிட்டான் பொசுக்குன்னு எலிமினேட் ஆகிட்டான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கில்லே வரல எலிமினேட் ஆகிட்டான் டேரக்டே எலிமினேட் ஆகிட்டான் அது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனில் எலிமினேட் ஆகிட்டானா பட் நம்ம கையில் டக்குன்னு அவனே ஹெல்மெட் கொடுத்துட்டானே தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டோக்கன் இருக்குது எட்டு டோக்கன் வச்சு நீ ஸ்டோரில் வாங்கணும் அச்சு தூஸ் கிளப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எட்டு ஸ்டோ எட்டு டோக்கன் வச்சு கிளம்ப ஆரம்பித்தேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ராக் ப்ரோ எப்படி வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் வச்சிருக்கேன் ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் மாற்றி வச்சுட்டு வந்துட்டேன் அது என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இது வச்சுட்டு வந்தேன் ஓகேவா இப்போ பால்கனோட ஏதோ குளோபல் பவரோ ஏதோ மாற்றி வச்சுட்டோன்ட்டா அது பட் எனக்கே தெரில பட் இருந்தாலும் ஏதோ அவர் பார்த்து நான் காப்பி அடித்து தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் என்ன ப்ரோ இது காப்பி ரைட் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம அவர் கண்டென்ட் கொடுத்தாரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஓனாக நம்மளோட வீடியோவை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து காப்பி ரைட் வரத்துக்கு மேபி அவர் கையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது காப்பி ரைட் கொடுக்குற அளவுக்கும் வேறு எந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் மட்டும் தான் நம்ம காப்பி எடுத்துருக்கோம் டைட்டில்னால் அவர் கொடுத்த சேலஞ்ச் மட்டும் தான் எடுத்துருவோம் மேபி காப்பி ரைட் வரத்துக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு காப்பி ரைட் வந்தால் என்ன வரல என்ன அப்பாற்பாட்டு விஷயம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்க வரா பார்க்க மாட்டார்னு வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து நேராக வந்துட்டேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தான் எடுத்தார் நானும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தான் எடுத்தேன் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் டேமோ எதுவுமே தேவையில்லை அதனால் சரி அதே எடுப்போம் அவரும் அதுதான் எடுத்தார் நம்மளும் அதே தான் எடுப்போம் பேக் பேக் எடுத்தேன் இன்னத்தில் பேக் பேக் எடுத்தால் தெரியாமல் பேக் பேக் வேறு எடுத்துறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சதெல்லாம் சேவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பேக் பேக் ஒரு அவசரத்தில் எடுத்துட்டேன் நார்மலாக நம்ம ரேங்க் மேட்ச் வேறு மாதிரி எடுத்துட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா தான் தெரிஞ்சு தெரியாமல் பேக் பேக் வேறு எடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேம் ப்ளே பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பலான கேம் ப்ளே தான் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் செகண்ட் கேம் ப்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேம் ப்ளே பண்ணேன் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னு நடக்கும் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா தான் தெரியும் இதுக்கு மேலே தான் நான் கில்லே எடுக்க ஆரம்பிப்பேனே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் தான் நிறைய மேபி எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் டோக்கன் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய கிடைக்கும் அது நல்லாயிருக்கு தெரியும் நம்மளும் சரி டோக்கன் கிடைக்குமே அதை வச்சு ஏதாவது வாங்கலாமே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் மிஷின் சொல்லுவாங்க ஸ்டோர்னு சொல்லுவாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அது ரியல் நேம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே தட்டி தூக்கி விட்டு பார்த்துருங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டோக்கன் வந்துருச்சு 200 டோக்கன் தான் நினைக்கிறேன் சரியாக கவனிக்கல டோக்கன் இந்த டோக்கன் வச்சு இப்போ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ட்ரம் இருக்கும் இதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் என்னடா இங்கே ஒரு ட்ரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு விட்டு ஓகே இனிமேல போல இருக்கு ரியல் ட்ரம் தான் சொல்லிட்டு விட்டு போனால் இந்த இடத்துல கரெக்டாக இனிமி எட்ரா பிளாஸ்மான்னு சொல்லிட்டு பார்த்தா டேமேஜ் தான் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு எட்டு கூட இல்லை செம்மட்டன்ஸ் ஆச்சு சரி ஓகே டேமேஜ் வரையும் வச்சு கில் அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா பக்கத்தில் இன்னொருத்த எனிமி என்னடா டீமட்டான்னு பார்த்தா நம்ம சோலோ மேட்ச் தான் போட்டோம் எப்படி டீம் மட்டும் வரான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் இன்னொருத்தன் இவனுக்கு ஒரு ஹெட்டாவது வைப்போன்னு பார்த்தா ஹெட்டே இல்லை வெறும் டேமேஜ் தான் பாடி டேமேஜ் தான் எல்லாமே ஆச்சு
சரி ஓகே பாடி டேமேஜாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடி டேமேஜ் லூட் அடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு கேளு இருக்கிறத வச்சு நான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இன்னொரு ஃபன்னு என்னென்னா ஜோன் கேரக்டர் பவர் நான் ஒரு நானும் வைக்கல அவர் ஆர்ஜே ராக் ப்ரோவும் வைக்கல ஜோன் கேரக்டர் பவர் நான் ஜோன் கேரக்டர் பவர் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு என் லைஃப் ஸ்டீம்லும் சரி எது இதில் பார்க்குறீங்களோ அவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் ஜோன் கேரக்டர் மெயினாக யூஸ் பண்ணுறது ஃபோர்டு கேரக்டர் ஆனால் பெஸ்ட்டு கேரக்டர் அது எனக்கு தெரிஞ்சு ஃபோர்டு கேரக்டர்லாம் ஜோன்லாம் நிறைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனில் தான் நான் சர்வேவே பண்ணுவேன் நான் அந்த கேரக்டரையும் அந்த கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் ஒன்லி ஹெச்பி எடுக்காது இபி மட்டும்தான் எடுக்கும் ஃபஸ்ட்டு இபி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தான் ஹெச்பியாக கன்வெர்ட் ஆகுமே அந்த டைம்லாம் உங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு கேரக்டர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்லேருந்து எப்படி அப்படி இப்படின்னு தப்பிச்சிருவேன் அதை கன்ஃபார்மாக தப்பிச்சிருவேன் உங்களுக்கு அதெல்லாம் கிளிப்ஸ்லாம் கட் பண்ணுறேன் ஏன்னா ஸ்லோ ஆகுது ரொம்ப லேட் ஆகுமேனு சொல்லிட்டு இந்த இடத்துல சர்வே பண்ணிட்டு இருந்தேன் அந்த கிளிப்ஸை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல லாஸ்ட் ஜோன் வரை வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் அலைவில் இருக்காங்க இந்த இடத்துல ஃப்ரண்டில் ஒருத்தன் லெஃப்ட் சைடில் இருக்க வீட்டில் இருக்கானு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணால் ரைட் சைடில் ஒருத்தன் இனிமேல் அந்த பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே குச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரி ஓகே மேலே போய் டேமேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் கரெக்டாக லெஃப்ட் சைடில் இருக்கிறவன பார்த்தா என்ன பார்த்துட்டான் பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நேராக அடிக்க ஆரம்பிச்சிட்டான் க்ளோவாலும் நமக்கு எதுவுமே கிடையாது ஓகே மேட்ச் முடிஞ்சு அது அந்த மேட்ச் அதோடு விட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் இது எங்கே இறங்கினா ஹேங்கரில் தான் இறங்கிருக்கும் ஏன்னா ஹேங்கரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங் மிஷின் ரெண்டு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூட் பாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இறங்கினேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சு ஓகே இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 டோக்கன் சம்திங் வந்துடும் நினைக்கிறேன் ஆமாம் 800 டோக்கன் வந்துடும் அந்த 800 டோக்கன் வச்சு தான் இப்போ நம்ம வந்து வாங்க போகிறோம் ஸ்டோரில் போயிட்டு செம்ம ஃபன்னான விஷயம் என்னன்னா இதுக்கு மேலே தான் நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டியோ மேட்ச் போட்டேன் டியோ மேட்ச் போடுறதுனால கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான் இருந்துச்சு ஏன்னா இனிமே எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர் கூட இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ மேட்ச் தான் போட்டுருந்தேன் சோலோ ஸ்குவாட் போட்டிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சோலோ போடலான்னு நினச்சேன் பட் இருந்தாலும் சோலோ வாசஸ் டியோ போட வேண்டியதாக போச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா சோலோ தான் போட்டிருந்தேன் இருந்தாலும் சோலோ போகிறது செம்ம கடுப்பாயிடுச்சு சரி ஓகே சோலோ வேணா டியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியோ போட்டேன் டியோ மேட்ச் வந்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக போச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீமோட பேஸ்டி விளையாடுறது செம்ம இதுவாகிடுச்சு அவங்களே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆர்ஜே ராக் ப்ரோ இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ போட்டுருந்தேன் நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் வீடியோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் கூட சரி ஓகே நான் நீ ட்ரை பண்ணி பாடுறா மேபி ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் வேஸ்ட்டாக ட்ரை பண்ணாத முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தான் எடுத்தேன் அவர் எப்படி பிளாஸ்மா எடுத்தாரோ நானும் அதே பிளாஸ்மா வச்சேன் இதில் நல்ல விஷயம் என்ன ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கில் வச்சிருக்கேன் பிளாஸ்மா ஸ்கில் வச்சிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஓரளவு டேமேஜ் கொடுத்து கன் ஸ்கில்லாம் இல்லை ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எனிமி வந்துட்டாங்க ஒரே பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் டீம் பண்ணிட்டாங்க டீம் போனோடனே நம்ம டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோலி முடிச்சு விட்டானுங்க இறா இறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களே வந்து கன் ஸ்கில்லாம் சரி கன்னெல்லாம் சரியாக எடுக்கவே இல்லை ஏன்னா டோக்கன் வச்சு தான் வாங்கணும்னு சொல்லி அவனும் சரியாக எடுக்கவில்லை சரி ஓகேடா நானும் எப்படியாவது முடிச்சு ஒன்று ரிவ்யூ பண்ணி விட்றேன் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு தான் பட் இருந்தாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டு அதேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி போமேனு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த இடத்துல ஸ்கோப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சா பட் இருந்தாலே ஸ்கோப் போட்டு அடிச்சாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பவர் கிவர் எதுவுமே கிடையாது இல்லை நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது தானே வச்சிருக்கோம் பிளாஸ்மா அட்டாச்மெண்ட் எதுவுமே கிடையாது ஆனால் இது வந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹெட் விழுந்துச்சு சீரியஸாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஹெட் தான் வெயிட் பண்ணியிருந்தேன் 176 ஹெட் விழுந்துச்சு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் வந்ததுனால கொஞ்சம் ஹெட் விழுந்தனால அவனும் நம்மளுக்கும் கில்லு வந்துச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வச்சிருந்தான் நினைக்கிறேன் சீரியஸாக டோக்கன் ஆமாம் டோக்கன் 500 டோக்கன் வச்சிருந்தான் அந்த டோக்கன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போயிட்டு நம்ம டீமேட்டை வர ரிவ்யூ பண்ணி விட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக கேம் ப்ளேயோ இன்ட்ரெஸ்ட் ஆச்சு பட் இருந்தாலும் டீமேட்டை ரிவ்யூ பண்ணி விட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோன் வச்சு ஓடுற அளவு தான் ஆச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வச்சு வாங்குறது ஏன்னா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கற்றுன்னு தெரியல அது வேறு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் பண்ணுறது வந்து சேஞ்ச் பண்ண நிறைய விஷயம் இருக்குது கொஞ்சம் போக போக கண்டினியூவாக பண்ணதை சேஞ்ச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இனிமி அவன் வந்து பார்த்தீங்கன்னா டீமேட்டோட இனிமி தான் நம்ம ஒருத்தர் நாக் பண்ண பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி கீழே எடுத்தாலும் அவனோட பட் இருந்தாலே அவன் ஓடி போயிட்டு இருந்தான் சரி அவனை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டீம் ரிவ்யூ பண்ணிட்டோம் நம்ம டோக்கன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்டோரில் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் ஸ்கோப் மட்டும் வாங்கிட்டு 400 ஸ்கோப் ஏன்னா வந்து ஸ்கோப் இருந்தால் நம்ம வந்து நல்லா டேமேஜ் கொடுக்க முடியும் சரி ஸ்கோப் ஒன்று வாங்கிட்டா டீம் சரி இவனை அடிக்கலாம்னு நினச்சா பட் இருந்தாலே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டான் கடைசியில் ஃப்ரெண்டாக வந்தோடனே நானும் அடிச்சு பார்த்தா ஃப்ரெண்ட் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து கிட்ட போயிட்டு இருந்தேன் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட்டை கூப்பிட்டேன் டே பேக்கப் கொஞ்சம் வாடா வந்து கில் அடிக்காமல் என்னை எமோட் போட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டான்டா அப்படி அப்படின்னு சொன்னேன் அவனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தால் இல்லை ப்ரோ நானே அடிச்சிடறேன் வெயிட் பண்ணுங்க நான் அடிச்சிடறேன்னா சரி ஓகே அவன் விட்டா வேலைக்காகனு சொல்லிட்டு நம்மளே அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜும் எடுத்துகிட்டோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அடிக்கலான்னு பார்த்தா அவன் டோக்கனே கிடையாது போயிடுச்சு சரி ஓகே இருந்தது போதும் ஒன்றும் பிரச்சனை அப்படியே அந்த காரில் பிக்கப் பண்ணி அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம் எங்கே போக ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனானே இந்த அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்திங் அந்த டவர் மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த இது கீ வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டவருக்கு தான் கூப்பிட்டு போனோம் அந்த டவர் கூட ஏதோ பேர் ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தாங்க என்ன டவர்னு சொல்லி ஞாபகம் இல்லை அது நம்ம அடிக்கடி விளையாடா ஞாபகம் வரும் நம்ம எல்லாத்தையும் அடிக்க வந்து அமைச்சு விட்டுறாரு அதனால் ஞாபகம் இல்லை அந்த டவராண்டை கூப்பிட்டு போனோம் நேராக அந்த டவராண்டை தான் போனோம் அவங்க எதை கீ இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் எக்கச்சக்கமான டோக்கன் இருக்குதுன்னு நிறைய பேருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவனுக்கும் தெரியும் போல் இருக்கு பயபோல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பூச்சி வண்டி அங்கே விடுறா அப்படின்னு தான் சொல்லலை நானே அவனே சொன்னான் ப்ரோ அங்கே போகலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு சரி ஓகே வாடா போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே டக்குனு வண்டி ஓடு நேராக அங்கே போகிறோம் நான் டோக்கன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனோம் டோக்கன் அதே மாதிரி இங்கே நம்ம சுற்றி முற்றி வளைச்சி போயிட்டே பார்த்துட்டே போவோமே ஏன்னா எனிமி எவ்வளோனா கில் அடிப்போம் அவங்க டோக்கன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன்
அவனும் அதே தான் பார்த்துட்டு போ ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னான். கரெக்டாக ஓப்பன் பண்ணால் உள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்கமான டோக்கனு பிள்ளை 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 பிள்ளைன்னு டோக்கனாக தான் இருக்காங்க. பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு எல்லா ஸ்டேட்டில் வேறு டோக்கனு, மொத்த டோக்கனு பார்த்தீங்கன்னா வலிச்சு அவனை எடுத்துட்டான். டே டோக்கன் எனக்கு வேண்டாம், நான் தான் சேலஞ்ச் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன், டோக்கனை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவனும் இருந்தா நான் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுத்தான். எவ்வளோ டோக்கன் கொடுத்தான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ கொடுத்தான். நானே கவனிக்கல, வெயிட் பண்ணுங்கள். நானே ஓகே எவ்வளோ கொடுத்தான் சரி, இப்போ கூட நான் பார்க்கல, நோட் பண்ணல. ஸோ ஓகே, அந்த டோக்கன் வச்சு நான் வந்து பார்த்தீங்களா இது ஏன் நடுவில் சொன்னால் அந்த டோக்கன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ப்ரோ, 7 டோக்கன், 8 டோக்கன், 9 டோக்கன் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அது நோட் பண்ணி கமெண்ட் பண்ணாங்க, பட் இருந்தாலே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறது ஓகே, அது ஃப்ரீயாக விடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், நிறைய பேர் நிறைய யூடியூபரும் அதை நினச்சிட்டு தான் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ டோக்கன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் நினைப்போம், பட் இருந்தாலே ஒருத்தர் நோட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கொசம் தான் நாங்கள் சொன்னோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக எங்கே வந்துருக்குன்னா இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இது கிளாப்டவுன் கொஞ்சம் மேலே. ஓகேவா, கிளாப்டவுன் இந்த இடத்துல ஸ்டோர் பாக்ஸ் சரி இருந்துச்சு, வெல்டிங் மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹெல்மெட், வெஸ்ட், பிளாஸ்மா கன் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கோப்பும் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே நீங்கள் ஒருத்தகையில் லூட் அடிச்சுட்டு கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா கன்னும் எடுப்பேன், 4 ஸ்கோப்பும் எடுப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஸ்கில் எல்லாம் வேணும்ல. இந்த பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று உழிச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கில்லும் வந்துருச்சு. இன்னொருத்தன் ஒருத்தர் இருந்தால் பட் இருந்தாலே அந்த பச்சை கலர் உள்ள இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டான். நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா கில் எடுத்துட்டான், நம்ம கேடிக்கிங் தான் கீழே எடுத்துட்டான். சரி ஓகே, இருக்கிற டோக்கனை வச்சு நம்ம இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் வேறு எண்டில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 15 சாரி 11 6-7 செகண்ட் ஆகிடுச்சு, 7 ஆகிடுச்சு, வீடியோ வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நடுவில் நடுவில் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 15 வீடியோ போயிடுச்சு. சீரியஸாக அந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ, ஆனால் ஒரே ஒரு அட்டன் டைமில் வாய்ஸ் கொடுத்துட்டுருக்குன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு கீப் டூ சப்போர்ட் வித் மீ ப்ரோ, மறக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பார்த்துருக்கிற பெல் ஐகன் சொல்லி ஆள் கொடுத்துருங்க, அப்போ தான் அப்புறம் ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டீஸ் வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே டாப்பில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, கிளந்த நம்மளை அடிச்சு விடுவானுங்க பைபிள். க்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 க்ளோவில் இருக்குது, அப்படியே குட்டு குட்டு குட்டுன்னு மேலே போயிட்டு மேலேருந்து கில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால், மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குதிக்கிற மாதிரி ஒரு எமோட் இருந்துச்சு, பட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு இருக்கேன். கீழே பார்த்தா கரெக்டாக எனிமி, சரி கில் அடிக்கலாமேன்னு பார்த்தா அவனுக்கு ஹெட்டே விழலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப் போட்டு அடித்தோன்னா அது எங்கெங்கயோ போக ஆரம்பிச்சு, இந்த இடத்துல கரெக்டாக டேமேஜ் கொடுத்தேன், ஹெட்டும் ஒழிச்சு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கில் வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெஸ்ட் கிஸ்ட் எல்லாம் பயங்கரமாக பங்கமாக போட்டிருந்த பொழுது முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தா வேலைக்கு காவல. சோ ஓகே, லெஃப்ட் சைடு அவனை சொல்ற மாதிரி சொல்லிட்டு லெஃப்ட் சைடு கவர் பண்ணமா, லெஃப்ட் சைடு ஒருத்தன் அப்பதான் குடு குடுன்னு ஓடிட்டு இருக்கான். ஓடன வேகத்தில் அடிச்சு அடியில் வந்ததுனால சிஎஸ் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னென்ன திறமைத்தனமா யூஸ் பண்ணானு மத்தியா, சிஎஸ் அவன் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டானுங்க, பட் இருந்தாலும் அந்த மாதிரி காட்டுப்பூச்சிஸ் நிறைய வேலை செய்கிறானுங்க, நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம இடத்துல இந்த உள்ளேருந்து நம்மளால் அடிக்க முடியாது, நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியும் உள்ளேருந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி இங்கேருந்து அடிப்போம் பார்த்தா வெறித்தனமாக டேமேஜ் கொடுக்க ஆரம்பித்தான். யாரா இவனுங்க இப்படி டேமேஜ் கொடுக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு படுத்தா மெடிக்கிட் சுத்தமாக காணும், 0 மெடிக்கிட். ஸ்டோரில் அதே மாதிரி வந்து மெடிக்கல் வாங்க முடியுமோ சொல்லிட்டு நான் பாட்டு கீழே குடு குடுன்னு இறங்க ஆரம்பித்தா ஸ்டோரில் போய் பார்த்தா மெடிக்கிட்டே காணும். இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய பல்ப் வாங்குனது, ஸ்டோரில் போய் மெடிக்கிட்டே வாங்கிடுவோம். ஏன்னா நமக்கு டோக்கன் இருக்கு, மெடிட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனா டோக்கன் இவன் கொடுத்தான், டோக்கன் வேற கொடுத்தான் இவன், சரி டோக்கன் வச்சு போய் வாங்குவே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா ஸ்டோர்ல வந்து மெடிக்கிட்டே காணும். நான் இவ்வளவு நேரம் விளையாட்டு இருக்கேன், பட் இருந்தாலே மெடிக்கிட் இல்லாது எனக்கு இப்ப ரீசெண்டா தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா தான் இதுல இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும் போது நானே தெரிஞ்சுக்கிறேன். சரி ஸ்டோர்ல போய் வாங்குவே, இந்த வீடியோல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது அதுதான் நம்மளுக்கு பல்ப் வாங்குது. சரி மெயினான விஷயம் என்னன்னா நான் கட் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வாங்கிருந்தேன், இதுலேருந்தே எடுத்திருப்பேன். இதில் ப்ளஸ் பார்த்தீங்களா இதில் நம்ம டோக்கன்ஸ் எனிமி சரி எனிமி லூட் பாக்ஸ்லேயே எடுத்துருப்பேன், பட் இருந்தாலே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சேலஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ப்ரூஃபோட பண்ணணும், ரியலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேலஞ்சை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியாக தான் பண்ணேன். நான் இவன் ஃப்ரெண்டு இந்த பக்கம் ரைட் சைடில் போக ஆரம்பிச்சிட்டேன், நான் லெஃப்ட் சைடில் போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேரக்டர் கே கேரக்டர் தான் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஏற்றிக்கினேன், ஹெச்பிஇபி எல்லாமே ஏற்றிக்கினேன். அதை வச்சு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 10 தான் கொடுக்குது. அந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஏற்றிட்டே வந்தேன். அதே மாதிரி மேலே போக ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட நாக் பண்ண வச்சுருவான், கேடிக்கிங்க நீங்கள் நாக் பண்ண வச்சுருவானுங்க. யாரும் பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் ஒருத்தன் வந்து அவனுக்கு தான் லாஸ்ட்டு சிங்கிள் பிளேயர் அவன் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பேர் இருக்காங்க அலைவில், பட் இருந்தாலும் நாங்கள் 3 பேர் தான் கடைசியில் வந்து மாட்டுவோம் டீம் மட்டும். நானே ஆயிரமா ப்ளஸ் வந்து எனிமி அவனுக்கு இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பிளான் பண்ண யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் மிகப்பெரிய பல்பே அங்கே தான் இருக்கிறது. அது எப்படி சொல்கிறதுனா நானா பண்ணி நானா வச்சுக்கணும் ஆப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன் ஒரு ஆணவத்தில் நான் அடிச்சிடலாம் கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், பட் இருந்தாலே அது போய் அடிக்க வேண்டிய மேட்ச்சு அடிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்த கரெக்டாக வந்தீங்கன்னா நம்ம டீமெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அலைவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கேன், நம்ம டீமெட் ஒன்று எனிமிஸ் 2 பேர் ஒன்று. சரி இவனை அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனை அடிக்க ஆரம்பித்தேன், பட் இருந்தாலும் ஹெட்டே விழல. ஹெட்டே விழும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் 7 யூஸ் பண்ணிட்டான். சரி ஓகே, அவனை ரிவ்யூ பண்ணுறது கஷ்டம், நம்ம பேக்கப் அடிச்சலாம். ஏன்னா டியோ வர்சஸ் டியோ இருக்கானுங்க, நம்ம டக்குன்னு பேக் அடிச்சுட்டு மேலேருந்து லூட் அடி மேலேருந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சலாம், டாப்பில் போய் ஏறிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பவர்லாம் வச்சுட்டு போட்டுன்னு கே கேரக்டர் யூஸ் பண்ணி டக்கு 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 டக்குன்னு மேலே போனால் மேலே போய்
போய் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அலைவில் மூணு பேர் இருந்தாங்க. ஓகே மூணு பேர் இருக்கானுங்க, ஈஸியாக அடிக்க ட்ரை பண்ணலாம், இல்லைனா அவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக க்ளோவில் போட்டேன். க்ளோவில் போட்டு கீழே உட்கார ஆரம்பித்தேன். க்ளோ கரெக்டாக கிட்டே வந்துடுவோம், ஹெல்மெட் ஆகிட்டான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஆகிட்டான், கீழே பக்கத்துலேயே வந்துட்டான் ஒருத்தன். சரி இப்படி தான் வேலைக்கு பக்கத்தில் கரெக்டாக சுற்றி க்ளோவில் போட்டுலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும், நமக்கு எல்லாம் மெடிக்கேட்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த இடத்துல நான் அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிரனேட் யூஸ் பண்ண தெரியாமல் நான் யூஸ் பண்ணது தான் இருக்கிறதே ஒரு சோக கதை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட்டை வந்து ஜம்ப் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கிரனேட்டை எடுப்பேன். பட் இருந்தாலே அந்த இடத்துல நான் புசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம மேலே விழுந்துடும் அந்த டைமிங் போட்டதுனால, அது ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஓகே இந்த வீடியோ முடிச்சு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய், லவ் யூ.